காலையில் வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புல்சே கேமர் சேனல். அப்புறம் என்ன வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ தான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மறக்காம வந்துச்சிடும். ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹலோ நெய்பர், அதாவது ஹலோ நெய்பர் ஒன்ல வந்து ஆக்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஆக்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போதைக்கு ஆக்ட் டூவில் போயிடலாம். அதாவது ஆக்ட் ஒன்னா நம்ம முறுக்கு மீச மாமா என்ன பண்ணார் ஞாபகம் இருக்காங்க? நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போனோம், ஆனால் அல்டிமேட்டாக என்ன பண்ணார், போகிற வழியெல்லாம் லாக் போட்டு விட்டான் அந்த ஆள். அப்புறம் வந்து நம்மளை பிடிச்சி விட்டான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ரூமில் இருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னது இது, எல்லாப்பாவும் கண்ணாடியாக இருக்குது. சரி, இதுனா டோரு ஓப்பன், த டோர். ஏங்க டோரும் ஓப்பன் ஆகலை. ஏங்க ஏதோ சத்தம் வேறு கேட்குது, டொம்மு டொம்முன்னு ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு உடைக்கிற சத்தம். இன்னும் ரொம்ப நேரமாக டோரே ஓப்பன் ஆகலை. ஹேய், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு வெண்ட் இருக்குது, அம்மாங்க இருக்க வெண்ட்டு மாதிரி, இதை தூக்கி அடிச்சுட்டே என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் ஏறி போனால் உங்களுக்கு வந்து வழி வந்துடும். சூப்பரில்ல, செமையாக இருக்குல்ல. இந்த படிக்கட் மலை இப்போ நம்ம ஏறி போனோம். படிக்கட் மலை ஏறி போனால் தான் நம்மளால் வெளில போக முடியும். இப்போ இந்த எஸ்கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது ஆக்ட் டூ, நம்ம இந்த வீட்டுக்குலாம் தப்பிக்கணும். ஏன்னா ஆக்ட் ஒன்னில் நம்ம வீட்டுக்குலாம் தப்பிக்கவே இல்லைங்க, இந்த வீட்டில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கலாம். வாங்க, இப்போ என்ன பண்ணோன்னா, வந்த உடனே இந்த டப்பா எடுத்துக்கலாம். இருங்க, இந்த டப்பா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இட கட்டத்தில். இப்போ வந்தோடனே நம்ம வால்வெல்லாம் கொஞ்சம் திருப்பி விடுனாங்க. எதுக்குண்ணா, நமக்கு வந்து இந்த வால்வு தேவைப்படுது. ஏய், யாரும் அவன் பார்த்துட்டான் பழகுது. எங்கேருந்துடா பார்த்த? இருங்க, அவன் எங்கேருந்தா பார்த்துருக்காங்க நம்மளை, அது மட்டும் சத்தம் கேட்குது. ஆ ஆ, எங்கேருந்துடா பார்க்குற? டேய் மண்டை, எங்கேருந்து பார்க்குற நீ, எங்கேருந்து பார்க்குறேன்றேன் நான். அவன் பார்த்த மாதிரியே தான் சத்தம் கேட்டுது, ஆனால் வந்து எங்கேயுமே காணுங்க அவனை. ஓ, இங்கே இருக்கானா? இருங்க, நம்ம இங்கே தான் வந்து வால்வை திருப்பணும். இருங்க, வால்வு வந்து இங்கே ஒன்று இருக்கோம். இங்கடா அந்த வால்வு, வால்வை காணும்டா, வால்வை காணுமே. இருங்க, இதுன்னா அது ஏதோ ஒன்று இருக்குது. பூட்டா? ஓ, பூட்டுக்கு சாவி, இது நமக்கு தேவையில்லை. இருங்க, பார்த்துட்டானா? பார்த்துட்டான்டா, மறுபடியும் பார்த்துட்டான்டா, ஓடுங்க இவங்கிட்ட இருந்து, ஓடிடுங்க, அப்படியே ஓடுங்க, ஓடுங்க. அப்படியே நம்ம அந்த போகிற வழியில் அந்த வால்வை பார்த்தோன்னா கொஞ்சம் திருப்பி விட்டுருவோம். இந்த வால்வு, இந்த வால்வு நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்க வால்வை திருப்பணும். ஆ, மூணு வால்வுங்க, மூணு வால்வில் வந்து இது ஒரு வால்வு. இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போகலாம். இருங்க, அவன் வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு வந்து ஸ்பேனரு ஒரு வால்வை திருப்பணும். இந்த வால்வை திருப்பி விட்டு அவன் வீட்டில் ஸ்பேனர் இருக்கும், ஃபஸ்ட் பார்ட்டில் எத்தும் பார்த்திங்களா, அதே ஸ்பேனர் தான். அதை கொஞ்சம் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டே நம்ம இப்போ போவோம். இருங்க, எடுத்துக்கிட்டு வெளில போயிடலாம். அவன் எங்கே இருக்கானே தெரில, யாருக்கு தெரியும். ஓடு ஓடு ஓடு, டேய் வெளில போடா. ஆ, நம்ம பின்னாடி ஓடலாம். அவன் எந்த பக்கம் இருக்கான்னு தெரில. அவன் நல்ல வேலை, நம்ம சந்தோஷம், அவன் வரவே இல்லை. நம்ம நல்ல நேரம் பழகுது. எங்கே இருக்கான்? இருங்க இருங்க இருங்க, எங்கே இருக்கான்? நல்ல வேலை இல்லை, போடு. ஓகே, நம்ம இதை வந்து இப்படி திருப்பி விட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு இது பண்ணிட்டோம்லங்க, ரெண்டு வால்வு திருப்பிட்டோம். இன்னும் ஒரு வால்வு திருப்பினா போதும் நமக்கு. அந்த பைப், அந்த டேர்னிங் டேபிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் ஷேப்பில், அது ஒன்று கிடைக்கும். இருங்க, நம்ம இங்கே தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பார்த்து குதிக்கணும், பார்த்து குதிரா குமாரே, நல்ல வேலை. ஓகே, சூப்பர். எங்கடா இருக்கான்? டேய், அவன் பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கடா இருக்க, எங்கெங்க இருக்கான் அவன்? ஏய், கீழேருந்து குதிக்கிறான் பார்த்தீங்களா? ஏய், சிரிப்பானவனாக இருக்கானே. சரி, போடாங்கிட்டு. ஆ, போடா போடாங்கிட்டு. ஆ, வா 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 வா, மேலே வா. இங்கே தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான் தலை. வா 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 வா. சரி, என்ன பண்ணுவோம்? இருங்க, அவன் எங்கே இருக்கான்? சத்தம் மட்டும் டொம்மு 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 டொம்முன்னு கேட்குது. சரி, நம்ம வந்து அந்த வால் ஒன்று கீழே வந்துச்சு, அதை எடுத்துப்போம். ஏய், என்னடா, என்னன்றேன் நான். ஏடு, ஓடு ஓடு ஓடு, இவங்கிட்ட இருந்து ஓடிடுங்க, இவங்கிட்ட மட்டும் மாட்டாதீங்க. ஐயோ ஐயோ, வந்துட்டான்டா. இருங்க இருங்க இருங்க, நம்ம இது வந்து மாற்றிப்போம். இதை வந்து இப்படி ஓடுவோம் ஓடுவோம். இப்போ நம்ம வந்து மேலே தாங்க ஓடணும், மறுபடியும் மேலே தான் ஓடணும். இருங்க, மேலே ஓடிடுவோம். இவன்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது, அது மட்டும் சத்தியமாக நீ தெரிஞ்சு போச்சு. இவன்கிட்ட மாட்டினா தக்காளி சட்னி போட்டுருவான், அது மட்டும் புரிஞ்சு போச்சு. இருங்க, இப்போ மேலே ஏறிடுவோம். நம்ம வந்து இந்த பக்கம் தான் போனோம். இருங்க, அவன் மேலே தான் வரானா அந்த டவுட்டாக இருக்கு எனக்கு. நம்ம கீழே போய் பார்ப்போம். இருங்க, அவன் மேலே ஏறுறானா இல்லையான்னு. டேய் தம்பியே, மேலே தான் ஏறியா? ஏய், மேலே தான் இருக்காங்க, இவன் மேலே தான் இருக்கான். இருக்க, நம்ம வந்து இப்படி இறங்கிடுவோம். அவன் வந்து உஷார் பீஸு. நம்ம வந்து இப்படி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, எங்கடா இருக்கான், எங்கடா இருக்க? ஏய் தம்பி, ஏய் வரான் வரான் வரான், ஓடுங்க, இவங்கிட்டேருந்து ஓடிடுங்க. இருங்க, அவன் இந்த பக்கம் வரானான்னு பார்க்கலாம். ஏய் வாட வாட, இங்கே தாண்டா இருக்கேன், வாட, வருவானா இங்கே? ஏய், யாருக்கிட்ட? நாங்கள்லாம் அப்போவே அந்த மாதிரிடா, அந்த மாதிரி ரகம் நாங்கள். சரியா, ஞாபகம் வச்சுக்கோ, எங்கிட்டலாம் மோதக்கூடாது. இருங்க, நம்ம வந்து இந்த ட்ரேவை எடுத்து இப்படி போட்டு விட்டணும். இந்த ட்ரேவை இப்படி போட்டு இது மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஓகே, இந்த ட்ரே மேலே ஏறி இப்படி வந்துட்டோம். ஏறு, ட்ரே மேலே ஏறு. ஏய், வந்துட்டோம். ஆ, இதுக்கப்புறம் எப்படிடா பிடிப்பேன் மண்டே? ஏய், பிடிச்சிட்டியா? ஆ, உஷார் பாட்டி தண்டா நீ.
சரி, ஏதோ நமக்கு தேவையான பொருளெல்லாம் செட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து நிம்மதியாக மேலே போகலாம். இப்போ மேலே போவோம், ஆனால் இருட்டாயிடுச்சுங்க. அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருங்க இருங்க, நம்ம வந்து இப்படி மேலே ஏறுவோம், இப்படி மேலே ஏறிட்டு இப்படி மேலே ஏறணும். எதுக்குன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி ஃபில்லாக இருக்கும், அந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம், அதுக்காக தான் இந்த பைப்பு. இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து போனோம். எங்கடா அது பார்த்து குதிரா தம்பி? ஆ பார்த்து, நல்ல வேலை, சூப்பரு. இந்த குழாவை இங்கே போட்டு விட்டு இதை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுருவோம். திருப்பினா வச்சுக்கோங்க, தண்ணி கொட்டோம்ல, தண்ணி கொட்டும் போது மேலே ஒரு இடம் இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்த பில்டிங் மேலே போவோம், இங்கே மேலே போனால் ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே பைப் கனெக்ஷன் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஷார்க்கு மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு டம்மி ஷார்க்கு. அதை வந்து என்ன பண்ண போனோம்னா, இவன் வந்து நம்ம சாகடிக்க வச்சுருப்பான், அங்கே போனால் செத்துருவோம். அதனால தான் தண்ணி எடுத்து விட்டா அந்த ஷார்க்கு செத்துருவோம்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போவோம். இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்த, இப்போ மேலே போகும்போது காட்டுறேன். இப்படியே மேலே போங்க, மேலே போகும்போது இங்கே ஒரு இடம் வரும். இங்கே அது அதை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த டம்மிஸாக இருக்க பாருங்கள் எப்படி இருக்குது டம்மி பயலை. அந்த முறுக்கு மீச மாமான்னு சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கே இதில் நீ வேலை பார்க்குறியா? ஓடுறாங்கிட்டு சிப்ஸு பேக்கெட்டு. சரி, நமக்கு வந்து இந்த ஸ்பேன் அதுக்கப்புறம் தேவையில்லை, இந்த வால்வும் அதுக்கப்புறம் தேவையில்லை, இதை ரெண்டு தான் தீக்கு போட்டுருவோம். இங்கே ஷவல் இருக்கும், இந்த ஷவல் தான் நமக்கு ஆக்சுவலாக தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க டோர்லாம் அன்லாக் பண்ணி விட்டு போயிடுவோம். ஓப்பன் த டோர். ஓகே, இங்கே சாவி இருக்குது, இதை எடுத்து அன்லாக் பண்ணி விடுவோம். எட்ரா சாவி ஏறா. இந்த மொபைலில் விளையாடும் போது கொஞ்சம் இந்த கண்ட்ரோல்ஸ், இந்த எடுக்கிற கண்ட்ரோல்ஸ் இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாகுது. சரி, இந்த சாவியும் தூக்கி போடு. ஓப்பன் த டோர்ரா. சூப்பரு, ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ நம்ம வந்து கீழே போனோம். கீழே போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து மண் தோன்ற வேலை இருக்குங்க. இந்த ஆள் வந்து என்னென்னோ கிரிமினல் வேலைங்க இவன், மண்ணுக்குள்ளெல்லாம் ஒரு சாவியை போட்டு புதைச்சிருப்பான். அந்த சாவியை நம்ம தான் எடுக்கணும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், அதுக்கு தான் சவலே எடுக்கிறோம். பார்த்தீங்களா என்னென்ன கத்தனமான கிரிமினல் வேலைகள், பலவிதமான பல ரகமான கிரிமினல் வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்கான் இவன். இதுங்க அந்த தோன்ற இடம் எங்கே இருக்கு? இவன் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். அது இவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கா? இல்லை இல்லை, வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. நல்ல வேலை அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், நல்ல வேலை நம்ம வந்து பின்னாடி போனி பார்த்துட்டான்டா, ஆட்டா 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 ஆடா ஆடா. தேவையில்லாமல் அங்கே போய் மாட்டிக்கினாங்க, அவங்ககிட்ட தேவையில்லாமல் போய் மாட்டிக்கினானா முடிஞ்சிச்சு. இருங்க அவன் வந்து தோண்டுவான். தோண்டு. ஓகே, எடு இதை எடு. இதை எடுத்து இப்படி தூக்கி போடுவான். இதுங்க அவன் வந்துட்டானா? நல்ல வேலை அவன் வரல, விடுங்க. ஷவலும் அதுக்கப்புறம் தேவையில்லை, ரெண்டு தான் தூக்கி போட்டு உள்ளே ஒரு சாவி இருக்கும், அதை தான் நமக்கு இப்போ தேவைப்படுது. எடுறா சாவியை. ஓகே, இதை எடுத்தாச்சா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது மேலே ஏறி நம்ம மேலே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனோம். எங்கே நம்ம வந்து சாவி போட்டு ஓப்பன் பண்ண இருக்காங்க, அந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ண இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி பகவதி வீடு இருக்கும், இந்த மினியேச்சர் வீடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மினியேச்சர் வீடெல்லாம் இருக்கும். அதை வந்து அதில் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கீழே போகலாம். கீழே போடா தம்பி, கீழே போடா. கீழே போ. கீழே போகிறான் சூப்பரு. இப்போ கீழே வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு இருக்குது, இதோட சாவி தான் இது. இதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த ஒரு சாவி தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் பாருங்களேன், இந்த டோர் ஓப்பன் பண்ணால் தான் இந்த நெஜ வீட்டில் இருக்க இந்த டோர் ஓப்பன் ஆகுமா. அதாவது இந்த பொம்மை வீட்டில் இருக்க பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் தான் இந்த முறுக்கு மீச மாமா வீட்டில் இருக்க உண்மையான பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுமா. வித்தியாசமாக இருக்குல்ல. சரி, இப்போ நமக்கு வந்து எஸ்கேப் ஆக குரோபார் தேவைப்படுது. அதை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போனோம்னா, இவன் பாத்ரூமுக்கு போனோம். பாத்ரூமில் ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த மினியேச்சர் பொம்மைக்குள்ளே வச்சா அந்த மினியேச்சரில் இருக்கிறது இங்கே அப்படியே வருதுல்ல, அந்த கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். சொல்கிறதோட செஞ்சே காமிச்சிடுறேன். இருங்க இதை இங்கே போட்டு விடு. இருங்க, நம்ம பாத்ரூம் எங்கே இருக்குது? பாத்ரூம்குள்ளே போ. பாத்ரூம் ஓகே. பார்த்தீங்களா இங்கே ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மையை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்துன்னு போய் மேலே போய் வைக்கணும். எங்கடா அது ஒரு வழி, மேலே போ. இங்கே எங்கள் வீட்டில் தாங்க இருப்பான் அவன். தம்பியே, அண்ணனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா கொஞ்சம் நேரம், நான் எஸ்கே போயிட்டு போயிருந்தேன்டா. இப்போ இந்த பொம்மையை எடுத்து இந்த பாத்ரூம் சீட்டில் உட்கார மாதிரி ரசம் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது நீங்கள் மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம பாத்ரூம் போனால் என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதே பொம்மை பெரிய சைஸில் அங்கே இருக்கும். அப்போ நமக்கு வந்து குரோபார் பெரிய சைஸில் இடம்ல, அப்போ நம்ம குரோபார் ஈஸியாக கிடச்சிடும். சூப்பரில் கான்செப்ட் ஐடியா, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் லாஜிக்கே இல்லாமல் வித்தியாசமாக இருக்குங்க. எடு எடு, ஏய் பிடிச்சிட்டான்டா. ஆட கடவுளே, நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ் நம்ம குரோபார் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். இருங்க, அந்த ஆணி எடுக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், இப்போ நம்ம வந்து தப்பிச்சிடலாம். எங்களா அந்த ஆணி எடுக்கிற இடம் இங்கே இருக்குங்க. இந்த ஆணியை மட்டும் எடுத்து விட்டால் போதும், நம்ம வந்து தப்பிச்சிடலாம். இப்போது ஏடு ஏடு ஆணி எடு. எத்தனை ஆணி பார்த்தீங்களாங்க, நம்ம தப்பிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பிளானு, பலமாக ஒரு பயங்கரமான பிளானாக போட்டு வச்சுருக்காரு நம்ம தலைவர். தலைவன் வேற ஏதாவது நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. போடு வேற மாதிரி எடு. இதை எடு, இதை எடு. இன்னொன்று ரெண்டு ரவுண்ட் தான் சீக்கிரம். இன்னும் ரெண்டு பிளாங்க்கு, ரெண்டு மலைப்பாலைக்கு எடுத்தால் மட்டும் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளில போகலாமா? முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1லேருந்து வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கான், ஆக்ட் 2ல எப்படியோ தப்புச்சிட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வீட்டுக்கு எவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பிக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய பிளானுங்க எல்லாம் சதி திட்டம்.
எவ்வளோ பெரிய கெட்ட ஆளுப்பா, முழுக்க மீசமாம்மா உன்னை ஆக்ட் த்ரீல சந்திக்கிறேன் இரு. ஆக்ட் த்ரீ வந்து ரொம்ப பெருசுங்க, மேபி வந்து ஒரு 40 மினிட்ஸ் வீடியோவாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அது வந்து பார்ட் ஒன்னாகவும் வேணுமா, அதாவது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணுமா இல்லை ஒரே பார்ட்டாக போடணுமான்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். நான் வந்து மோஸ்ட்லி ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். சரி, நம்ம வந்து இப்போதைக்கு வீடியோ எதாவது முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வந்து ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ், அதாவது வந்து ஆக்ட் த்ரீ ஆக்ட் ஃபோர் இதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வந்துச்சிடும் நான் அப்லோட் பண்ணேன்னா. ஸோ இதே மாதிரியே தரமான ஹாரர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாடா, பாய் பாய்.